ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஓலாவோட யூசர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என் சிஸ்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 6 மந்த்தாக அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. நான் வெக்கேஷனுக்கு இங்கே வந்தப்போ ஒரு 1.5 மந்த்தாக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பைக்கை. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வியூ என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து எப்படி வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆக்டிவா 4G யூஸ் பண்ணியிருக்கேன், ஆக்டிவா 3G யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து விடா ப்ரோ வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதையும் வந்து நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் வந்து ஓலாவில் எந்த அளவுக்கு வந்து அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் இதில் இல்லை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா விடாவை விட, ஏன்னா நான் விடாவது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா. விடாவில் வந்து எனக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இதில் வந்து என்னால் ட்ரிபிள்ஸ் போக முடியுது, ஈஸியாகவும் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து கேட்கலாம் இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் தானே இருக்குது ஃபுட் ரெஸ்ட், ஆனால் அதில் மட்டும் முடியல அப்படி சொன்னீங்க, இது எப்படி முடியுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வித் நல்லா ப்ராடாக இருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் இல்லை. பட் விடா வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஓலாவை விட. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் ரெஸ்ட் இல்லாமல் உட்காரும்போது நம்மளை பேக் சைட் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து அது ஒரு பெரிய மைனஸாக நான் வந்து ஃபீல் பண்ணது அதில், இதில் அது பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி விடாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பவுச் வந்து இருக்காது, அது வந்து ஸ்கூட்டி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கூட்டியில் வந்து அது நல்ல எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ஆக்டிவா 3G 4G ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணி திடீர்னு அந்த பவுச் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பெரிய பர்ஸ் வைக்க முடியுது, ஒரு 3 ஃபோன் கிட்ட வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஈவன் அதில் வந்து சில்ட்ரெல்லாம் போட்டு வைக்கிற அளவுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் எங்கேயாவது கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், வாங்குகிறோம் எதனா அப்படின்னா சில்ட்ரன் வந்து அதில் போட்டு வைக்கிற அளவுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லாவே இருக்குது, அந்த பவுச் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து நீங்கள் பொதுவாக ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டே ஓட்டினாலும் ஓரளவுக்கு ரைஸ் ஆகும். இது வந்து நீங்கள் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணி வச்சுருந்தாலுமே இது வந்து ஆக்சிலரேட்டர் வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது, நான் நகரவே மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குது. இது எந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில், அதுவும் பெருங்குளத்தூர் டிராஃபிக்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், வண்டலூர் ஊரப்பாக்கம் கிராஸ் ஆகும்போது எப்படி இருக்கும், அந்த இடத்துல வந்து எனக்கு தகராறு பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இது தெரியாமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுமோ அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துருச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷார்ப் எட்ஜில் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது உங்களை ஸ்கிப் பண்ணி கீழே தள்ளுற மாதிரி ஒரு பயம் இருக்குது. எனக்கு ஷார்ப்பாக வந்து டேர்ன் பண்ண முடியல, அந்த ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ட்ரையல் எடுக்கும்போது அவருக்கும் அந்த ஃபீல் ஆச்சு, எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு. என்னோட மம்மிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜில் டேர்ன் பண்ணும்போது நான் கீழே விழுற ஃபீல் வந்து எனக்கு இருக்குது, பயமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு மட்டும்னு இல்லை, 3 பேருக்குமே அதை சேம் டைமில் எல்லாருக்குமே நடந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பயம் தான். அதனாலே எங்கேயாவது ஷார்ப் எட்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டேர்னிங்கில் ரொம்ப பொறுமையாக ஒரு கர்வ் எடுத்து நான் திரும்புகிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை டச் பண்ணும்போது ஃபீல் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சது வந்து உங்களுக்கு ஹைட் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு குட்டியான ரேஞ்சில் தான் இருக்குது. என் சிஸ்டர் வந்து என்னோடய ஷார்ட்டு, அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் எனக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கு, ஏன்னா நான் ஹைட்டான பர்சனாக இருந்தாலுமே நான் வந்து லோ ரேஞ்ச் பைக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஹைட்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் விடாவை கம்பேர் பண்ணிங்கன்னா விடா வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு ஃப்ரண்ட்டில் உட்காரும் போதே, பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு சொல்லலாம். இது என்னென்னா நம்ம வந்து நம்ம நார்மலாக ஃப்ரண்ட்டில் அப்படி உட்காடுறோம் ட்ரிபிள்ஸ் போகும்போது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு அப்படி முன்னாடி வடிக்கிட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு. பட் பேக்கில் உட்காரவங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுள், அப்படியே ரிலாக்ஸ்டாக வரலாம், அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு சீட் வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் மேபி இந்த சீட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். விடாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் ஹார்டாக இருந்தது, பட் இதில் சாஃப்ட் குஷன் இருக்குது. ஸோ அதனால் ஹார்ட்னஸ் வந்து தெரியல. என்ன நீங்கள் வந்து அந்த கவர் வாங்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு கவர் போட்டுறது பெட்டர். என்னோடய சிஸ்டர் வந்து இன்னும் கவர் போடாமல் விட்டதுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே வந்து டேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பட் விடா வந்து சூப்பராக இருந்தது. சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கும் வந்து போர்ட் பின்னாடி கொடுத்துருக்கறதுனால அது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு
ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் போர்ட் வந்து ஆன் ஆகிடும். வந்து பிளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் தெரியாமல் என் ஃபோனையும் சேர்த்து அதிலேயே வச்சுட்டு ஆன் பண்ண தெரியாமல் முழிச்ச இதெல்லாம் உண்டு. ஸோ எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரியர் நாலேஜாக நீங்கள் எல்லாத்தையும் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது அட்வைசபிள். ஏன்னா நான் பண்ண முட்டாள்தனாது. ஸோ தெரியாமல் நடுத்தருவில் நின்றுட்டு அப்புறம் பக்கத்தில் ஃபோன் கடை வாங்கிலாம் நான் ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும்னு கேட்டு ஆன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லக்லி என் சிஸ்டரும் வந்ததுனால அந்த டைம் வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த பேசிக் நாலேஜும் இல்லாமல் நீங்கள் டப்புன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா இது நான் பண்ண தப்பு, பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்கணும். தென் ஹெல்மெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்மெட்டோ ஒரு குட்டி ஹெல்மெட்டோ இதில் வைக்க முடியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விடலை வந்து எங்களால் அப்படி வைக்க முடியல. எனக்கு வந்து ஸ்டீல் போர்ட் தான் வச்சுருந்தேன் ரெண்டு ஹெல்மெட்டு, ஒன்று லேடிஸ் ஹெல்மெட்டு, இன்னொரு ஜென் ஹெல்மெட்டு. பட் அது ரெண்டுமே வந்து சேர்ந்தாப்புல என்னால் வைக்க முடியல. பட் இதில் வந்து அது வைக்க முடியுது. ஈவன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நல்லா லார்ஜாக, இது வந்து அகலமாக இருக்குது உங்களுக்கு ஸ்பேஸு ட்ரங்கில். விடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீப்பாக இருக்கும். பட் உங்களால் ரெண்டு ஹெல்மெட் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாத விஷயமா இருக்குது. பட் இதில் வந்து வைக்க முடியுது. அகெயின் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க பை மிஸ்டேக், நீங்கள் எதுவும் கேரி பேக் கொண்டு போகல ஏதாவது ஸ்டப்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னா தாராளமாக இதில் வந்து நிறைய ஸ்டப்ஸ் ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. 5 கிலோ வெங்காயம், 5 கிலோ அரிசி முட்டை வரைக்கும் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. தென் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 50-55 விட்டு தாண்டவே மாட்டேன். நான் ரொம்ப சேஃப் டிரைவர் தான். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என் சிஸ்டர் கூட உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவாலாம் வந்து 60 அக்ராஸ் ஆனால் ஒரு வைப் தெரியும்ல, அந்த வைப் இல்லாமல் ஆனால் சைலண்ட்டாக உங்களை ரோலர் கோஸ்டரில் கொண்டு போய் இறக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் பிரிட்ஜெல்லாம் ஏறினீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருந்தது. என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுக்கு எனக்கு பயம் அந்தளவுக்கு. ஏன்னா நாய்ஸ் இல்லை, உங்களுக்கு பைக்கில் போகிறோன்ற ஃபீல் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஜர்க்கில் இறங்குறீங்க அப்படின்னா அது ஒரு பயங்கர பயமாக இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு அது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்தது. பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் ஸ்போர்ட்ஸ் மோட் நான் ஓட்டினது இல்லை, நான் ட்ரை பண்ணவும் இல்லை. பட் என் சிஸ்டர் வந்து எடுத்தாள்னாவே ஸ்போர்ட்ஸ் மோட் தான் போகிறா. ஸோ அதை சொல்கிற புள்ளிங்க மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன், பயமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் ரைட் பண்ணுறா. ஸோ ஸ்மூத் ரைடாக இருக்குது, அதிலலாம் எந்த டவுட்டும் இல்லை. இந்த என்ன மாதிரி பொறுமையாக போகிறவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. அந்த பயத்தோடையே நீங்கள் வந்து பின்னாடி உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சோஃபா ஸோ குட் தான். நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணதுக்கு காரணம் வந்து எனக்கு ஏத்தரோட மாடல் பிடிக்கல. ஸோ ஓலா வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதை ஒரு இன்னொரு ஆப்ஷனாக வச்சுருக்கோம். பார்ப்போம், என் சிஸ்டர் முந்திக்கிட்டு வாங்கிட்டா. ஸோ அவளோட இதில் நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இதை ஃபீல் ஆச்சு, மற்றதெல்லாம் விட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் இதை வாங்குவேன். இப்போதைக்கு இது என்னோடய சிஸ்டரோட ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 97 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து போகும் ஃபுல் சார்ஜ்க்கே வந்து நார்மல் மோடில் வச்சு ஓட்டினீங்கன்னா. ஸோ 100 ரேஞ்ச் வந்து கம்பெனிக்காரங்க சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு 95-97 தான் உங்களுக்கு போகும். யா, பட் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போகிறீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து இங்கேருந்து பாரிஸ் கார்னர் போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணப்போ எங்களுக்கு அது வந்து ரொம்ப லாங்காக தெரிஞ்சது, பயமாக இருந்தது. சப்போஸ் திடீர்னு சார்ஜ் ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா ரிஸ்க்கு எங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி லாங் ட்ரைவ் நீங்கள் எப்பயுமே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரேஞ்ச் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் இதே நீங்கள் வந்து இல்லை நான் லோக்கலில் தான் சுற்ற போகிறேன், ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தாராளமாக இது கொடுக்கும். சேஃபாக நீங்களும் எடுத்துகிட்டு போகலாம். லைக் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கெலாம் வந்து இது ஒர்த்து தான். 8 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு அப்படிங்கிறது லாங் அண்ட் ஆஃப் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ஆவரேஜான ஒன்று தான். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸை க்ராஸ் பண்ணுறது இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 7-8 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.